வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஐஸ்வர்யா ரவிசங்கர். சீனாவில் கோவிட் வைரஸ் பரவல் காரணமாக அங்கு வாழும் ஒட்டுமொத்த மக்கள் தொகையின் நடமாட்டம் குறிப்பிடத்தக்க அளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக வைரஸ் கண்டறியப்பட்ட ஹூபே மாகாணத்தில் இயல்பு வாழ்க்கை தொடர்ந்து முடங்கியுள்ளது. இந்த நிலையில் பெய்ஜிங் நகரின் நிலையை கண்டறிய அங்குள்ள முக்கிய பகுதிகளுக்கு பிபிசி செய்தியாளர் ஸ்டீஃபன் மெக்டொனல் செல்ல முற்பட்டார். அவர் வழங்கும் கள நிலவரத்தை இப்போது பார்க்கலாம். This is what's keeping China going at the moment. இதுபோன்ற நிகழ்வுதான் சீனாவை முன்னெடுத்து செல்கிறது. கொரோனா வைரஸ் அச்சம் எங்கும் காணப்படும் வேளையில் உணவு விநியோகத்தை இங்குள்ளவர்கள் தொடர்கிறார்கள். So you've got to show. இந்த வளாகத்துக்குள் இவரால் செல்ல முடியாவிட்டாலும் தன்னிடம் வருவோருக்கு இங்கிருந்தபடி பொருட்களை தருகிறார். எப்படி உணர்கிறீர்கள்? ஒரு பிரச்சனையும் இல்லையா? சோகமோ தடங்களோ இல்லையா? எப்படி விவரிப்பது? கொஞ்சம் நடுக்கமாகத்தான் உள்ளது. வைரஸ் பரவல் உண்மையில் கடுமையானது, அதனால் கொஞ்சம் அச்சப்படுகிறோம். பெய்ஜிங் சுரங்க ரயில் சேவை வழக்கமாக லட்சக்கணக்கானோரை கையாளும். இன்றோ உள்ளே அமர்வதற்கு கூட எளிதாக இடம் கிடைக்கிறது. இங்கே பாருங்கள், இதுதான் பெய்ஜிங்கின் மையப்பகுதி. பெய்ஜிங்குக்கு இதற்கு முன்பு வந்தவர்கள் குவோமோ பகுதியை சுற்றி பார்த்தால் இந்த சந்திப்பு இப்படி இருக்காது என்பதை அறிவார்கள். ஒருவர் கூட இங்கு இல்லை. மூடப்பட்ட பேருந்து கதவுகளுக்குள் பயணம் செய்யும் போது கொரோனா வைரஸ் பாதிப்பு உள்ளவருடன் தொடர்பு ஏற்படலாம் என இங்கிருப்பவர்கள் அஞ்சுகிறார்கள். கைகள் மூலமும் வைரஸ் பரவலாம் என்பதால் அவர்களின் கைகள் பரிசோதிக்கப்படுகின்றன. நாம் பேசிய பலரும் இந்த கட்டுப்பாடுகள் குறித்து கவலைப்படவில்லை என கூறினார்கள். அவசர காலத்தில் இதுபோன்ற நடவடிக்கை அவசியமானது என்றும், அதை தடுப்பது அரசுக்கு சுலபமான பணியாக இருக்காது என்பதை அறிந்துள்ளதாகவும் உள்ளூர் மக்கள் தெரிவித்தார்கள். ஜெர்மனியின் மேற்கு பகுதி நகரான ஹனாவில் உள்ள மதுபான விடுதிகளில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் குறைந்தபட்சம் 9 பேர் பலியானார்கள். அந்த தாக்குதல் நடத்திய சந்தேக நபர் பின்னர் அவரது வீட்டில் சடலமாக கிடந்துள்ளார். கிழக்கு பிராங்க்ஃபுர்ட் நகரிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் ஹனாவ் நகரம் உள்ளது. மத்திய கிழக்கு மற்றும் ஆசிய நாடுகளில் காணப்படும் ஹூக்கா புகைப்பிடிக்கும் வழக்கத்தை இந்த நகரில் உள்ள சில விடுதிகளில் காணலாம். இந்த நிலையில் துப்பாக்கியுடன் வந்த நபர் நடத்திய தாக்குதலை நேரில் பார்த்தவர்கள் பதிவு செய்தார்கள். சம்பவ பகுதிக்கு காவல்துறையினரும் அவசர ஊர்தி வாகனங்களும் வந்திருப்பதை இந்த காட்சிகளில் நீங்கள் பார்க்கலாம். நகரின் மையப்பகுதியில் உள்ள முதலாவது விடுதியில் இருந்தவர்களை இலக்கு வைத்த நபர் அங்கு 3 பேரை சுட்டுக் கொன்றுவிட்டு பிறகு மற்றொரு இடத்தில் மேலும் 5 பேரை சுட்டுக் கொன்றார். அந்த சம்பவத்தில் சிலருக்கு காயம் ஏற்பட்டது. என்னுடன் பணியாற்றுபவர் பார்களில் துப்பாக்கி சூடு நடப்பதாக செல்பேசியில் கூறியதும் அங்கு சென்றேன். பிறகு எனது தந்தையும் இளைய சகோதரரும் பாதிக்கப்பட்டதை அறிந்தேன். அவர்கள்தான் விடுதியை நடத்தி வந்தனர். மிகவும் கொடூரமான அந்த சம்பவத்தால் அவர்கள் அழுதபடி இருந்தனர். அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனோம். இதற்கிடையே சம்பவ பகுதியில் தாக்குதல் நடத்திய நபர் அவரது வீட்டில் வேறொரு நபரின் சடலம் அருகே பிணமாக கிடந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அவர் தீவிர வலதுசாரி உணர்வாளராக இருக்கலாம் என்பதற்கான ஆதாரம் இருப்பதாக பெர்லினில் பேசிய ஜெர்மனி ஆட்சித்துறை தலைவர் ஏங்கலா மெர்க்கல் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் துப்பாக்கி சூடு தொடர்பான புலனாய்வை தீவிரவாத குற்றங்களை விசாரிக்கும் சிறப்பு குழுவினரிடம் அரசு ஒப்படைத்துள்ளது. அங்குள்ள நிலவரம் குறித்து பெர்லினில் உள்ள பிபிசி செய்தியாளர் டேமியன் மெக்கின்னஸ் தரும் கூடுதல் தகவலை இப்போது பார்க்கலாம். துப்பாக்கி சூடு நடத்தியவரின் நோக்கம் தொடர்பான தகவல்களை சேகரித்து வருகிறோம். சம்பவ பகுதியில் ஒப்புதல் கடிதத்தையும் காணொளி பதிவையும் அவர் விட்டு சென்றார். வெளிநாட்டவருக்கு எதிரான இனவரி தொடர்பான உலகின் பார்வையை அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார். குறிப்பிட்ட சில இனவாத சமூகத்தினரை ஜெர்மனியில் இருந்து நாடு கடத்தாவிட்டால் அவர்களை அழிப்பதற்கு ஆதரவான நிலைப்பாட்டில் தாம் இருப்பதாக அந்த நபர் கூறியுள்ளார். இந்த தாக்குதலை வெளிநாட்டவர்களுக்கு எதிரான இனவரி தாக்குதலாக கருத இதுவே வலுவான காரணம் என புலனாய்வாளர்கள் கருதுகின்றனர். அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள்.
மெக்சிகோவில் இந்த மாத தொடக்கத்தில் 7 வயது சிறுமி கடத்தி கொல்லப்பட்ட சம்பவத்தில் தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படும் ஒரு தம்பதியை அந்நாட்டு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அந்த சிறுமியின் இறுதி நிகழ்வில் ஆயிரக்கணக்கானோர் பங்கெடுத்த நிலையில் பெண்களை இலக்கு வைக்கும் குற்றங்களை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டங்கள் நடத்தப்பட்டன. ஜப்பானில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள டைமண்ட் பிரின்சஸ் சொகுசு கப்பலில் கோவிட் வைரஸ் பரவிய 80 வயதுகளில் இருந்த இருவர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் அந்த கப்பலில் இருந்து மேலும் 500 பேர் அதிலிருந்து வெளியே செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆஸ்திரேலியாவில் 33 பேர் உயிரிழந்தது மற்றும் ஆயிரக்கணக்கான வீடுகள் தீக்கிரையானதற்கு காரணமான காட்டுத்தீயின் பின்னணி குறித்து ஆராய குழு ஒன்றை அந்நாட்டு பிரதமர் ஸ்காட் மோரிசன் நியமித்துள்ளார். அத்தகைய சம்பவங்களில் நகரங்களை தயார்படுத்தும் மேலாண்மையை மேம்படுத்துவது குறித்த ஆலோசனைகளை வழங்குமாறும் அந்த குழுவை பிரதமர் மோரிசன் கேட்டுக் கொண்டுள்ளார். 33 மில்லியன் இந்திய வம்சாவளியினர் மலேசியாவில் வாழ்கிறார்கள். அந்நாட்டின் கலாச்சாரம் மற்றும் மதத்தில் அதிக செல்வாக்கு படைத்தவர்களாகவும் அவர்கள் உள்ளனர். 100 ஆண்டுகளுக்கு முன்பு ரப்பர் எஸ்டேட்டுகளில் கொத்தடிமைகளாக அழைத்து வரப்பட்ட அவர்கள் தற்போது நாட்டின் அசைக்க முடியாத சக்திகளாக வளர்ந்துள்ளனர். ஆனால் சமீப காலங்களாக அங்கு இன மற்றும் மத ரீதியிலான தாக்குதலை அவர்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள். அவர்களின் நிலை குறித்து குவாலாலும்பூரிலிருந்து பிபிசி செய்தியாளர் ஜுபைர் அகமது தரும் சிறப்பு செய்தியை பார்க்கலாம். நீங்கள் பார்க்கும் இந்த கூட்டத்தில் உள்ள தமிழர்கள் தைப்பூசம் திருவிழாவை கொண்டாடுகிறார்கள். பல லட்சக்கணக்கானோர் உற்சாகத்துடன் கலந்து கொள்ளும் இந்த ஊர்வலம் கோயிலில் நிறைவு பெறும். தமிழ் நாள்காட்டியின் தை மாத பௌர்ணமியில் இந்த திருவிழா வெகு சிறப்பாக மலேசியாவில் பரவலாக கொண்டாடப்படுகிறது. மலேசியாவின் மைய நீரோட்டத்தில் தமிழர்கள் 2.5 கலந்திருப்பதற்கு அதுவே சாட்சி. 100 ஆண்டுகளுக்கு முன்பு கொத்தடிமைகளாக இங்கு வந்த தமிழர்கள் உள்ளிட்ட இந்தியர்கள் இன்று சுதந்திரமாகவும் வெற்றிகரமாகவும் வாழ்கிறார்கள். மலேசியாவில் 25 லட்சத்திற்கும் அதிகமான இந்திய வம்சாவளியினர் உள்ளனர். அதில் பெரும்பாலானோர் தமிழ் ஹிந்துக்கள். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இங்குள்ள சில கோயில்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டன. 2018 நவம்பர் மாதம் கோலாலம்பூரின் புறநகரில் உள்ள இந்த பழைய கோயிலும் அதில் அடங்கும். அப்போது அதிகாலை 4 மணி இருக்கும். வெளியே இருந்த சுமார் 500 ஹிந்துக்கள் கோயிலுக்குள் வர முயன்றனர். கடைசியில் அவர்கள் நுழைந்தபோது காவல்துறையும் வந்தது. தாக்குதல் நடத்தியவர்கள் ஓடினார்கள். மறுநாள் அந்த விவகாரம் மிகப்பெரிய பிரச்சனையானது. அந்த தாக்குதல் மலேசிய ஹிந்துக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த தாக்குதலுக்கு எதிராக நாட்டில் உள்ள எல்லா ஹிந்துக்களும் போராட்டம் நடத்தினர் என்கிறார் நாகராஜு. ரப்பர் தோட்ட நிலப்பகுதியில் 1000 கோயில்கள் இருந்தன. ஆனால் இன்று வெகு சில கோயில்கள் மட்டுமே தொண்டு அமைப்புகள் ஹிந்து தலைவர்களால் காப்பாற்றப்பட்டுள்ளன. 1957 880 தமிழ் பள்ளிகள் இருந்தன. இப்போது 528 மட்டுமே உள்ளன. 300க்கும் அதிகமான தமிழ் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. ஆனால் இங்கு எஸ்டேட் இருந்த நிலப்பகுதியில் நகரங்கள் கட்டமைக்கப்பட்ட போது அனைத்து மத வழிபாட்டு தலங்களும் அகற்றப்பட்டதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மத அடிப்படையில் அரசு பாகுபாடு காட்டவில்லை என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். For me, I have to say that there is no discrimination. எனது பார்வையில் மலேசியாவில் எந்த ஒரு சமூகத்துக்கு எதிராகவும் பாகுபாடு காட்டப்படவில்லை. இந்துக்கள் சீனர்கள் போன்ற சிறுபான்மை சமூகங்களுக்கு அரசு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்தோர் மலேசியாவில் கொண்டுள்ள செல்வாக்குக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுதான் இந்த லிட்டில் இந்தியா பகுதி. அந்த வகையில் மலேசியாவின் மைய நீரோட்டத்தின் பகுதியாக இந்திய புலம்பெயர்ந்தோர் மாறியிருப்பதாக நம்பப்படுகிறது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கிறோம். வணக்கம் நேயர்களே.